இன்று என் தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்களின் பத்து தல படம் வந்து மிகப்பெரிய வெற்றியட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை தரிசிக்க வந்தேன். என் தலைவனோட எஸ்டிஆர் படம் பத்து தல இந்த படமும் பாடல்களும் மிகப்பெரிய வெற்றியடையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, மதுரை மீனாட்சி அம்மன் அவர்களும் வந்து இன்னைக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டி இன்னைக்கு 1008 தேங்காய் உடைப்பதற்கு இங்க வந்து பர்மிஷன் கொடுக்கல. ஏன்னா நம்ம காவல்துறை அதிகாரிகள் சில பேர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி இது வந்து பொதுமக்களுக்கு வந்து சில இடையூறுகள் வரும் அப்படின்னு. அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இன்னைக்கு 108 தேங்காய் மட்டும் உடைக்க போறோம். அது மட்டும் இல்ல, இன்று சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்த காவல்துறை நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு உலகமே உற்று பார்க்கும் இந்த பத்து தலை படம் பாடல்களும் டீசரும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இதே மாதிரி இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும். என்னோட ஸ்டைல்ல சொல்லணும்னா, எஸ்டிஆரின் பத்து தலை எப்படி, எஸ்டிஆரின் பத்து தலை சிம்ம ரசிகர்கள் கத்து தலை. அது மட்டும் இல்ல, இன்று நம்ம எஸ்டிஆர் ரசிகர் மன்ற தலைவர் திரு வாசு சித்தப்பா அவர்களின் ஆலோசனைப்படியும், மதுரை மாவட்ட தலைவர் சிராஜ் பப்பு இவர்களின் ஆலோசனைப்படியும் இன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சிறப்பான ஒரு தரிசனம் நடந்தது. அது மட்டும் இல்ல, இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டி வருகின்ற 18ஆம் தேதி படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஆகுது. அன்னைக்கும் ரசிகர்கள் ஒன்று கூடி மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுப்பதற்காக நாங்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த படமும் பாடல்களும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் ஒரு மிகப்பெரிய ஒரு தரிசனத்தை செய்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அப்படின்னாலே என்னுடைய தாயின் பெயர் மீனாட்சி தான். அது மட்டுமல்ல, எனக்கு பக்க துணையாக இருந்து வருபவர் பிவிஆர் மீனா அவர்களும் இந்த பெயர் கொண்டவர் தான். அதனால இந்த மீனாட்சி அம்மன் அருள் எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும். எஸ்டிஆரின் பத்து தலை, எஸ்டிஆரின் பத்து தலை சிம்பு ரசிகர்கள் கேட்டு தலை. படத்தை பாருங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. வருகின்ற 30ஆம் தேதி மார்ச் 30ஆம் தேதி அன்று எஸ்டிஆரோட பத்து தலை படம் ரிலீஸ் ஆகுது. வருகின்ற 18ஆம் தேதி அன்று எஸ்டிஆரோட பத்து தலை ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடக்குது. அது வந்து சென்னையில் நேரு ஸ்டேடியத்தில் நடக்குது. அனைத்து ரசிகர்களும் கலந்து கொண்டு என் தலைவனை சிறப்பிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கோம், பாத்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஸ்ரீலங்கா பெண் கூட வந்து நிச்சயதார்த்தம் நடக்க போதாமே, கல்யாணம் நடந்துருச்சாமே அப்படின்னு. கண்டிப்பாக என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு திருமணம் நடந்தால் அது பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், ரசிகர்கள் முன்னாடிதான் கண்டிப்பாக அந்த திருமணம் நடக்கும். ஏன்னாக்க என் தலைவனை அவருடைய தகப்பனார் என் தலைவனாகிய தலைவனுக்கும் தலைவனாகிய டிஆர் அவர்கள் அப்படித்தான் பொறுப்போட அன்போட வளர்த்திருக்காங்க. கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே திருமண விருந்து உண்டு. அந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக உங்களை எல்லாம் நம்ம எல்லாரும் சந்திப்போம். ஆமா, பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டை சொல்லுங்க. சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. எடுத்துட்டுக்காம
என்னக்குறாங்க